ராகவேந்திரா சுவாமி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே துங்கபத்ரா நதியில் அஹிம்சாவுடைய அஸ்தியை கொஞ்சம் கலக்கலாம் சொல்லிட்டு, அது என்னமோ அந்த நேரம் சரியாக அமைஞ்சிடுச்சு. திருப்பதி போயிட்டு அங்கேருந்து ராகவேந்திரா கோயிலுக்கு போனேன். அது பழைய கோயிலில் இங்கே முன்னாடி ஒரு சின்ன ஸ்டாச்சு இருக்கும், அது இல்லை. ஃபுல்லாக ரொம்ப விஸ்தாரமாக ரொம்ப கட்டி ரொம்ப பெருசாக பண்ணி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் புதுசாக செஞ்ச மாதிரி தான் தெரியுது. நாங்கள் 12 வருஷம் ஆச்சு நானும் அஹிம்சாவும் போயிருக்கும்போது. அப்போ இருக்கிற ராகவேந்திரா கோயில் வேறு, இப்போ இருக்கிறது வேறுன்ற மாதிரி அந்த அளவுக்கு மாற்றங்கள், ரொம்ப டெவலப்மெண்ட்டு. இதெல்லாம் புதுசாக ரொம்ப இதுவாக செஞ்சுருக்குறாங்க, ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது. இது கோயில் பார்க்கும்போது துங்கபத்ரா நதியை ஃபஸ்ட்டு பார்க்கல. ஆக்சுவலாக அங்கே ஃபஸ்ட்டு நேராக அங்கே போகணுமா, அங்கே போயிட்டு தண்ணியில் குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போவாங்க போல். நதியை எனக்கு அன்றைக்கே தெரியல, ஏன்னா அப்போ நான் பார்க்கும்போது இருந்த பொசிஷனும் இப்போ இருக்கிற கோயிலுடைய இதுவும் ரொம்ப மாறி இருக்குது, ரொம்ப டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல, அப்புறமா விசாரிச்சுட்டு தான் நான் கண்டுபிடிச்சேன். அங்கே ஃபுல் டே இங்கே தான் இருந்தேன். ஆக்சுவலாக இங்கேருந்து இதுதான் நீ மூலஸ்தானம் தெரிகிற இடம். அந்த இது பாருங்கள், அந்த கோலம் இருக்கிற நேராக இருக்கிற அந்த லைட் இருக்கிற இடம் தான் ராகவேந்திர சுவாமியுடைய ஸ்டாச்சு. சமாதியும் அங்கே தான் இருக்குது. இதோடு வாழ்ந்து போனவராச்சு. இங்கே ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறது, உள்ளே போகிறது கூட ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக தான் போய் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது. உள்ளே அப்படி நுழைஞ்ச உடனே லைனாக ரொம்ப ஈஸியாக நல்லா தரிசனம் பண்ணலாம். கிட்டே இருந்தே கவனிங்க பார்க்கலாம், செல்ஃபோன் கூட கொண்டு போகலாம், ஆனால் எடுக்கக்கூடாது, வீடியோஸ் எடுக்கக்கூடாதே தவிர செல்ஃபோன் வந்து உள்ளே கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது. வெளியிலலாம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் வீடியோஸு. இது மினிஸ்டர் வேறு வந்திருந்தார், எக்ஸ் மினிஸ்டராக மத்திய பிரதேஷ் எக்ஸ் மினிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரே கூட்டம், யாரோ பெரிய அளவு உள்ளே போகிறாரே யார் யாருன்னு இருந்தாங்க. எல்லோரையும் இங்கே நிற்க வச்சுட்டாங்க அப்படியே. அதுக்கப்புறமா தான் சரின்ட்டு நான் வீடியோ எடுத்தாங்க. நீங்கள் இருந்து இருக்கிறாரு மத்தியானத்துக்கு மேலே மறுபடியும் எடுத்தேன். ஃபுல்டே அங்கே தான் இருந்தேன் வெளியில். இது துங்கபத்ரா, அப்புறமா கேட்டு துங்கபத்ரா நதி பார்த்தேன். பார்த்துட்டு அங்கே தான் இது ஒரு சின்ன பையன் என்னுடைய நெத்தியில் டக்குன்னு வச்சிட்டான். எனக்கு ஒன்றும் புரியல, ஒரு சின்ன பட்டா இதில் வச்சுக்கிட்டு உடனே டக்குன்னு வச்சிட்டான், வச்சுட்டு காசு கேட்குறான். இது துங்கபத்ரா நதியில் அப்படி இருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக கோவில் தெரியுது. ஃபுல்லாக இங்கே வந்து எல்லாம் போகிறவங்கெல்லாம் அப்படியே இந்த இதில் போகிறாங்க படகுல, இந்த இதில் ஓடு அந்த இது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வராங்க. அஹிம்சாவோடய அஸ்தி கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்தேன். ஒரே அடியாக நிறைய போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, ஏன்னா அஹிம்சா உடைய உடல் ஆச்சே, அவருடைய அஸ்தி அவருடைய உடம்பு தானே, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கலக்கிறது. இது துங்கபத்ரா நதியில் இங்கே கொஞ்சம் கலந்தேன், இன்னொரு இடத்துல கொஞ்சம் கலந்தேன், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தேன். வேறு சில இடங்களெல்லாம் பார்க்கலான்னு தான் பிளான் போகும்போது நினச்சேன். ஆனால் ஒரு 12-13 வருஷம் முன்னாடி போனப்போ நானும் அஹிம்சாவும் இது இன்னொரு மறுபடி இன்னொரு இடத்துல கலந்தேன். அஹிம்சாவுடைய அஸ்தி இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலக்கிறது, ரொம்ப கலக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன். இவர் தான் மினிஸ்டர். அந்த மினிஸ்டர் வரும்போது அப்படியே எல்லாரையும் தூக்கி வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் யார் யார் மத்திய பிரதேச மினிஸ்டர் இருந்தாங்க. வேஸ்ட் கட்டி வேஸ்ட் கட்டிக்கிட்டு செல்ஃபோன் கையில் வச்சுருக்காங்க. நேராக டைரக்டாக தெரியுது அப்படி பார்க்குறாங்க. அதெல்லாம் மத்திய பிரதேஷ் எக்ஸ் மினிஸ்டர். அதுக்கப்புறமா சிலியாக விருப்பாட்டி இந்த விளையாட்டுங்களா
வீடியோ எடுத்தேன். ராகுல் காந்தியோ வந்தார், ராகுல் காந்தி வண்டியை எடுத்தேன், அவரையும் தான் எடுத்தார் மாதிரி, ஏன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டாரு. ராகுல் காந்தி நடைப்பயணத்துக்காக அங்கே வந்து முகாம் போட்டு இருக்கிறாங்க. ஈவினிங் ஆன உடனே இங்கே இருக்கிறவங்க எல்லாமே, இது மாஞ்சாலம்மன்னு கோவிலாம், இதை ஃபஸ்ட்டு வழிபட்டு தான் உள்ளே போவாங்களாம். எனக்கு அது மத்தியானத்துக்கு மேலே தான் தெரிஞ்சுது. சரி, நான் அதை பார்த்தேன். மறுபடியும் இங்கே ஈவினிங்கு இது இங்கே வந்து நதியை பார்த்தேன். சூரிய அஸ்தமானம் ஆகிற நேரம் அது. ஜனம் ராகுல் காந்தி வரப்போறாருன்னு சொல்லிட்டு கோயில் அண்டை உள்ளே இருக்கிறவங்க எல்லாரையும் மெது மெது மெதுவாக தான் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. கோயில் நடைய வந்து அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, 4 மணிலேருந்து 8 மணி வரையும் இருக்குமே, எல்லாரையும் போக சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு ஈவினிங்குன்னு யாருமே சொல்லலை. ராகுல் காந்தி வரப்போகிறாரு, உள்ளே இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து பார்க்க போகிறார் போல், அது எனக்கு தெரியல. ஷாப்பிங் அங்கே கடைங்கள் எல்லாரையும் காலி ஆகிட்டு இருக்கு, ஆளுங்கள்லாம் கிடுகிடுகிட்டுன்னு எல்லாம் போகிறவங்களே, ஏன்னா வண்டிங்கள்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க போல். ராகுல் காந்தி வர்றதுனால ஆட்டோஸ் கூட போகாதுன்ட்டு. அப்போ நான் வந்து 10:30 ட்ரெயினை புக் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு நல்லதாக போச்சு. எனக்கு இதெல்லாம் தெரியாது, ராகுல் காந்தி வரப்போகிறாரு அதனால ஆட்டோஸ் போகாதுன்ற விஷயம்லாம் ஒன்றும் தெரியாமல். ஆனால் எனக்கு 10:30 தான் ட்ரெயின், ரிட்டர்ன் ட்ரெயின். அப்படி புக் பண்ணதுனால தப்பித்தேன். இந்த ஷாப்பிங்கெல்லாம் இங்கெல்லாம் பாருங்கள், ஆளுங்க இல்லாத மாதிரி, என்னடா இது காலியாக இருக்குது, எல்லாம் கூட்டமாக இருக்குமே, அதுவும் ஈவினிங் நேரத்தில் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் காலியாக இருக்குது. அவங்க எல்லாம் வந்து மாதவரம் மாதவரம்னு இனிமேல் பேசிகிட்டு இருக்காங்க. நான் நம்ம ஊர் மாதவரம் போல பற்றி பேசுகிறாங்க போல இருக்குது, அங்கேயும் பஸ் எல்லாம் போகுமேன்ற மாதிரி. திருப்பதியிலேருந்து இங்கேருந்தவங்க அங்கே மாதவரம் பஸ் அதை நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அங்கேயே மாதவரம்ன்ற இடத்துல என்னமோ வண்டிங்களை நிறுத்துறாங்கன்னு, வண்டிங்களாம் 1 hour வந்து ஆட்டோஸே போகாத மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கோயில்லையே இருக்கிற ஜனம் இல்லாத மாதிரி நல்லா இதுங்கெல்லாம் ரொம்ப பாருங்கள், எல்லாம் காலி பண்ணி காலி பண்ணி எல்லாம் நிறைய பேர் ஊர் ஊருக்கு போகிறவங்க எல்லாம் அவங்கவுங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் அப்போவே நினச்சேன், என்னடா இது லக்கேஜெலாம் எடுத்துன்னு கிளம்புறாங்க, என்ன அப்படி இன்னும் என்ன நடக்குது ஒன்றும் புரியாமல் இருந்துச்சு எனக்கு. கடைசியில் பார்த்தா நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா ஆட்டோஸே இல்லை, ஒரு ஆட்டோ கிடையாது. கேட்டால் இன்னும் அங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் அங்கெல்லாம் ரோந்து போலீஸ் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ராகுல் காந்தி 5 கிலோமீட்டரில் இருக்கிறாரு, அந்த வே 1 hour ஆட்டோஸே போகாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் 10:30 தானே ட்ரெயின் எனக்கு புக் பண்ணியிருந்தேன், அதனால் எனக்கு நல்லதாகிப்போச்சு. சரி, இன்னும் ராகுல் காந்தி வராருன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வண்டியெல்லாம் வந்துச்சு, அதையும் நான் வீடியோ எடுத்தேன். இப்போ இருட்டுற நேரம், இந்த நேரம் ராகுல் காந்தி வர நேரம் சொல்லிட்டு எந்த வண்டிங்களும் இல்லாத மாதிரி பண்ணி விட்டாங்க ஆளுங்க மட்டும். அது வேறு வீடியோ எடுத்திருக்கேன், அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். அதில் ராகுல் காந்தி பற்றி இப்படியே டீஷர்ட்லாம் போட்டுட்ருக்காங்க கூட்டம், அவருடைய